தொடர்வது விரைவுச் செய்திகள். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவக் குழுவினருடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 29ஆம் தேதி ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய 4ஆம் கட்ட ஊரடங்கு இம்மாதம் 30ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர் குழுவினருடன் வரும் 29ஆம் தேதி ஆலோசனை நடத்தவுள்ளார். தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஊரடங்கில் மேலும் தளர்வுகளை அறிவிப்பது மற்றும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே மாவட்டங்களுக்கு இடையேயான பேருந்து போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலங்களுக்கு இடையேயான பேருந்து போக்குவரத்து மற்றும் ரயில் போக்குவரத்தை தொடங்குவது, திரையரங்குகள் மற்றும் சுற்றுலா தலங்களை திறப்பது குறித்தும் இந்த ஆலோசனையின் போது பரிசீலிக்கப்படும் என தெரிகிறது. கொரோனா தொற்று காலத்தில் மாநில அரசு நோய் தடுப்பிற்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் 7371 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று 108 ஆம்புலன்ஸ் சேவை மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று பாதிப்பு 10% குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இறப்பு வீதத்தையும் மாநில அரசு பெருமளவு குறைத்துள்ளதாகவும் கூறினார். கடந்த 2 மாதங்களாக கேரளா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் இந்நோய் தொற்று 2 மடங்காக அதிகரித்துள்ள போதிலும் அரசு எடுத்த நடவடிக்கையால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத் துறையின் உட்கட்டமைப்பு தேவைகளை மேம்படுத்திட 1140 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் மாநில அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் நேற்று புதுதில்லியில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங், அத்துறைக்கான இணையமைச்சர் சஞ்சீவ்குமார் பாலியான் ஆகியோரை சந்தித்து பேசிய போது இதனை வலியுறுத்தினார். சேலம் மாவட்டம் தலைவாசல், தேனி மாவட்டம் வீரபாண்டி மற்றும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஆகிய இடங்களில் புதிதாக கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் தொடங்கப்பட உள்ள நிலையில் அதற்கு தேவைப்படும் 750 கோடி ரூபாயில் மத்திய அரசின் பங்களிப்பான 500 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு 209 கோடி ரூபாயும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தலா 30 லட்சம் ரூபாய் செலவில் உயிர்காக்கும் கருவிகளுடன் கூடிய 63 படுக்கைகள் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று மருத்துவமனையில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நவீன நீராவி சலவை இயந்திரத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளரிடம் அவர் பேசினார். மாவட்டம் முழுவதும் நேற்று வரை 1,60,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட 12,000 அதிகமானோருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது என்றும் இதனை விரைவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அவர் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 13 நகரும் நியாயவிலைக் கடைகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ஆரணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இம்மாவட்டத்தில் 747,376 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1,123 நியாயவிலைக் கடைகளும் 510 பகுதிநேர நியாயவிலைக் கடைகளும் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொலைதூரத்தில் வசிக்கும் 25,786 குடும்ப அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் இம்மாவட்டத்தில் 212 நகரும் நியாயவிலைக் கடைகள் திறக்கப்பட உள்ளதாகவும் முதல்கட்டமாக 13 கடைகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாடு நகர்ப்புற ஊரமைப்பு திருத்த சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்று திமுக தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இச்சட்டம் பெருநிறுவனங்கள் மற்றும் தனியாருக்கு ஆதரவாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நிலத்தை எடுக்கும்போது நில உரிமையாளர்களின் பெயர்களை சொல்ல தேவையில்லை என்றும் கட்டிட உரிமையாளரின் பெயரை வெளியிட வேண்டிய அவசியமில்லை என்றும் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த சட்டத்திருத்தம் தேவையற்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே சட்டப்பேரவையில் இந்த சட்டத்திருத்தம் அறிமுகம் செய்யப்பட்ட போது திமுக சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களால் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்கள் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் முன்னேற்றம் அடைந்துள்ளனர்.
யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் இம்மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இது மட்டுமல்லாமல் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளவும் கிறிஸ்தவர்கள் ஜெருசலமிற்கு புனித பயணம் மேற்கொள்ளவும் வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் சிறுபான்மை மக்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் இக்குழந்தைகள் இடைநீற்றல் இல்லாமல் தொடர்ந்து கல்வி கற்று வருகின்றனர். வேலைவாய்ப்பில் அளிக்கப்படும் இடஒதுக்கீடும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று பயனாளிகள் சிலர் தெரிவித்தனர். சிறுபான்மையினருடைய மகளிர்களை காக்கும் வகையிலே முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். மேலும் சிறுபான்மையினர் ஹஜ்ஜு பயணம் செல்வதற்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி கொடுத்துள்ளார். மேலும் சிறுபான்மையினர்களுக்கான இடஒதுக்கீடு இன்று கல்லூரிகளில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்காக மற்ற நிறைய சலுகைகளை இன்று மத்திய அரசு செய்து கொண்டிருக்கின்றது. சிறுபான்மையினுடைய மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப் அதை வந்து நம்ம உயர்த்தி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே சிறுபான்மையினர்கள் பாதுகாப்பாக வாழ்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு நாடு இருக்குதுன்னு சொன்னால் அது நம்மளுடைய இந்தியா மட்டும்தான். இதை வந்து உணர்ந்து சிறுபான்மையினர் அனைவரும் நன்றாக நம்ம நாடு உயர்வதற்கு பாடுபடணும்னு கேட்டுக்கிறேன். சிறுபான்மையினருக்கு வந்து இப்போது ஹஜ்ஜு செல்வதற்கான ஊக்கத்தொகை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நிறைய வந்து கொடுத்துட்ருக்காங்க. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.